हेलो फ्रेंड्स, वेलकम टू नंदिनी किचन। इनके नम्म नंदिनी किचन हेल्थ केयर टिप्स सर्करे नोय अडियोड अळिक्कक्कूडिय ओरु वैद्यम दान पार्क्क पोरोम। नम्म इनके रेडी पन्न पोर इंद जूस नींगे तोडर्न्दु एडुत्तुक्किरदनाल रत्तत्तुल इरुक्कक्कूडिय सर्करे नोय கட்டுக்குள்ள கொண்டு வந்துடும். சர்க்கரையோட அளவு எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் சரி, இந்த ஜூஸ் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அது வந்து என்ன செய்யும்னா, நாளடைவில் மருந்து மாத்திரை கூட நமக்கு தேவைப்படாது. சர்க்கரை நோய்க்கு மட்டும் கிடையாது, இதய நோய்க்கு கூட இது ஒரு அருமையான மருந்து அப்படின்னு சொல்லலாம். ஒரு 48 நாள் நீங்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இதய குழாயில் அடைப்பு இருந்துச்சுன்னா அந்த அடைப்பும் நீங்கிடும், இதயத்துக்கும் பலத்தை கொடுக்கும். இந்த ஜூஸ் குடிக்கிறதுனால இளமை மாறாதுங்க, ரொம்பவே இளமையாகவே இருப்பீங்க. 60-70 வயசானாலும் கண் பார்வை மங்க, அதே சமயத்தில் முடிக்கும் நல்லது, முடி கொட்டாது, அடர்த்தியாக வளரும், தோல் சுருக்கமும் விழாது, கல்லீரல், இதயம் இந்த மாதிரி பிரச்சனையும் ஏற்படாது, மூட்டு வலி, இடுப்பு வலி, எலும்பு தேய்மானம் இது மாதிரி எந்த பிரச்சனையுமே வராது. நம்ம அதுக்கு முதலாவது எடுக்கக்கூடிய பொருள் நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காய் வந்து ரொம்பவே விட்டமின் சி நிறைந்தது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நெல்லிக்காய் சாப்பிட்டா சளி பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இல்லைங்க, நுரையீரலில் தேங்கியிருக்கிற கழிவுகளைத்தான் இந்த நெல்லிக்காய் வந்து சளியாக நமக்கு வெளியில் கொண்டு வருது. நுரையீரலுக்கு ரொம்பவே இந்த நெல்லிக்காய் வந்து ரொம்பவே உகந்தது, நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கக்கூடியது. சர்க்கரை நோயை இந்த நெல்லிக்காய் ரொம்பவே கட்டுப்படுத்தும், ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். இந்த நெல்லிக்காயை நீங்கள் தினமும் ஒன்று எடுத்துக்கலாம். நீங்கள் தினமும் காலையில் நெல்லிக்காய் சாறு கூட நீங்கள் எடுத்து குடிக்கலாம். அடுத்ததாக எடுக்கக்கூடிய பொருள் செம்பருத்திப்பூ. இந்த செம்பருத்திப்பூ வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு பல நோய்களை துரத்தி அடிக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தது இந்த செம்பருத்தி பூவுக்கு உண்டு. சர்க்கரை, இதய நோய் இதை எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய தன்மை வந்து இந்த செம்பருத்தி பூவுக்கு இருக்குது. தங்க சத்து அப்படின்னு நிறைஞ்ச பூ அப்படின்னு சொன்னோன்னா தாராளமாக நம்ம இந்த செம்பருத்தி பூவையே சொல்லலாம். நம்ம இன்றைக்கி ஒருத்தருக்கு செய்ய போகிறோம் இந்த ஜூஸு. ஒருத்தருக்கு 3 செம்பருத்தி பூ, அந்த பூவோட இதழ் மட்டும்தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். அடுத்ததாக சேர்க்கக்கூடிய பொருள் நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காயோட உள்ள இந்த விதையை நீக்கிட்டு இதை நம்ம நல்ல மைய தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துட்டு இது ஒரு 48 நாள் நீங்கள் டெய்லி காலையில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான உடம்பு, ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். சர்க்கரை நோயை கண்டிப்பாக அதை கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுங்க. தொடர்ந்து 48 நாள் குடிச்சிட்டு வாங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நந்தினி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.